உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 30/4/2024 குரோதி வருடம், சித்திரை மாதம் 17ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, தேய்பிரை. இன்றைய திதி சஷ்டி திதி. காலை 7:03 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். மறுநாள் விடியற் காலை 4:09 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு திருவோணம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. இன்றைய பொது புலன்கள்: வெளிநாடு பயணம் செல்ல, கிரக பிரவேசம் செய்ய, புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய நாளில் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் வந்து சந்தித்து பேசி மகிழக்கூடிய சூழல் உருவாகும். விலகி சென்ற உறவுகள் எல்லாமே விரும்பி வருவாங்க. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. திருஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கவன மறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனைவி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. எடுக்கும் முயற்சிகளில் இருக்கும் தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அதே நேரத்தில் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்மிய பூர்வீக சொத்து பிரச்சனை மாறக்கூடிய நிலை இருக்குது. வீடு, மனை, வாகனம் இது போனதனால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிகள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. திடீர் முடிவுகளை எடுப்பீங்க.
விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திறனை அனுசரித்து போவது நல்லது. வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பதி இருக்கும். எதிர்பாராத பணவர உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.